வெல்கம் டு இன்னைக்கு அருமையான டேஸ்டான வீட்டில் சளி இரும்பல் இருந்தால் நண்டு ரசம் செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் முழு மல்லி எடுத்துக்கோங்க. அது கூடயே 2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் முழு மல்லி இது கூட சேர்த்துக்குங்க. இவரை நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 10 பல் பூண்டியும் இது கூட சேர்த்துக்குங்க. 10 சின்ன வெங்காயமும் இது கூட சேர்த்துக்குங்க. இது கூட கொத்தமல்லி ஒரு பொடி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக அந்த மாதிரி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பையும் அது கூட சேர்த்துக்குங்க. இது பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு அது கூட சேர்த்துக்குங்க. கலர் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த பேஸ்ட்டை அது கூட தீயை ஸ்லோவாக்கி எதையும் சேர்த்துக்குங்க. இது கலராக நல்லா கோல்டன் கலர் வரும். அந்த பதத்துக்கு வந்த உடனே இது கூட வந்து நம்ம 1 பொடி கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணாலும் சேர்த்துக்குங்க, ஆப்ஷன் தான். அப்புறம் 1/2 கிலோ நண்டு நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் கழுவி இவர 1/2 கிலோ நண்டு அதில் சேர்த்துக்குங்க. நண்டு உங்கள்கிட்ட அதிகமாக இல்லைனா 2 நண்டு இருந்ததுன்னா அதை நல்லா நசுக்கி அது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூட சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் தூள் உப்பு இப்போ சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. பார்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி பழத்தை நல்லா கசக்கி அது கூட சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேருங்க. பெருங்காயத்தூள் வந்து ஜீரண சக்தி அதிகம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூனு 1 பொடி கொத்தமல்லி இவரை சேர்த்து நல்லா, அதுக்கப்புறம் 1 நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்குங்க. இந்த புளி கரைச்சல் சேர்க்கலைனா ரசம் இல்லை சூப்பாகிடும். நீங்கள் சூப்பு வேணுன்னா அந்த புளி சேர்க்காதீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் இவர் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தட்டை திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க சுவையான வேறு லெவலில் டேஸ்டான சளி இரும்பல் காய்ச்சல் இருந்தால் இந்த நண்டு ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக நல்லா அந்த நரம்புங்கெலாம் நல்லா எனர்ஜி வரும். இந்த நண்டு ரசம் சாப்பிட்டாங்கன்னா சளி இரும்பல் பறந்தே போயிடுங்க. மழை காலத்தில் குளிர் காலத்தில் இந்த நண்டு ரசம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கும் வந்து ஜுரம் சளி இரும்பல் இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சளி இரும்பல் உடனே குணமாயிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.